அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, புதனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் கெட்டிருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாங்க. அப்போ புதனும் செவ்வாயும் எப்படி கெட முடியும்? திதிசூன்யத்தில் இருக்கலாம் லக்னத்து, அதேமாதிரி லக்னத்துக்கு 6, 8, 12 மறையலாம், பாதகாதிபதியோட தொடர்பில் இருக்கலாம், சரிங்களா? அப்புறம் வந்து நீச்சமாகலாம், அஸ்தங்கம் ஆகலாம், இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ புதனும் செவ்வாயும் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டுப்போச்சு அப்படின்னா என்ன பலன்கள் ஜாதகருக்கு ஏற்படும்? இப்போ செவ்வாய் கெட்டு போய் இருந்தது அப்படின்னா, இந்த ஜாதகர் அவருடைய பேச்சினால் நிறைய பிரச்சனைகளை அவர் அனுபவிப்பார். பேச்செல்லாம் பயங்கர ஹீட்டாக இருக்கும், வாயில் வந்ததெல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டுவார் அவர். அப்போ அந்த செவ்வாய் கெட்டிருந்தால் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதன் கெட்டு போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இவர் வழக்குகள் இவர் மேலே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவரால் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். புதன் செவ்வாய் கட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வம்பு வழக்கு பிரச்சனை இது அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நண்பர்களே, நம்ம ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.